சென்னை அம்பத்தூரில் காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரத்தில் வடமாநில தொழிலாளர்கள் 28 பேரை விடிய விடிய தேடுதல் வேட்டை நடத்தி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கண்ணியப்பன். கண்ணியப்பன், இந்த தேடுதல் வேட்டையில் எத்தனை பேர், மொத்தம் 28 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது, என்னென்ன முயற்சிகளை காவல்துறை மேற்கொண்டிருக்காங்க? ஸ்ரீராம், குறிப்பாக இந்த கடந்த 23ஆம் தேதி அம்பத்தூர் பட்டறைவாக்கத்தில் உள்ள தொழிற்சாலையில் ஆயுத பூஜை கொண்டாட்டத்தின் போது மது அருந்திய வடமாநில தொழிலாளர்கள் 2 கும்பலாக மோதிக்கொண்ட விவகாரத்தில் தொழிற்சாலையின் மேலாளர் கொடுத்த புகாரின் பேரில் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு வந்த 100 அவசர அழைப்பை விசாரிக்க சென்ற ரகுபதி உள்ளிட்ட சக காவலர்கள் மற்றும் அவருடைய வாகனங்கள் ரோது வாகனங்கள் என தாக்கப்பட்டு அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்ட விவகாரம் பெரிதாக பேசப்பட்டு வந்த நிலையில அது அந்த அதற்கான வீடியோவும் நேற்று வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில ஆவடி காவல் இணை ஆணையர் உள்ளிட்ட தலைமையில ஆவடி செங்குன்றம் துணை ஆணையர் மற்றும் ஆய்வாளர்கள் தில்லி பாபு, ரமேஷ் மற்றும் ஜெயகிருஷ்ணன் உள்ளிட்ட காவலர்கள் தனிப்படை அமைத்து 50க்கும் மேற்பட்ட அதிரடி காவல் படையினரோடு அந்த தொழிற்சாலை பகுதிக்கு சென்று இரவோடு இரவாக 28 பேரை கைது செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே 6 பேர் இது தொடர்பாக கைது செய்யப்பட்ட நிலையில தற்பொழுது 28 பேரை இரவோடு இரவாக கைது செய்து தற்போது விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அந்த வீடியோ காட்சியில காவலர்களை கற்கள், இரும்பு ராடுகள், பிளாஸ்டிக் பைப் உள்ளிட்டவைகளால் கொண்டு அடித்து துரத்தக்கூடிய காட்சியும் வெளியாகி பெரும் அம்பத்தூர் பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் உயர் அதிகாரிகளில் தொடர் நடவடிக்கையாக இந்த 28 பேர் கைது செய்திருக்கிறார்கள். மேலும் இந்த 28 பேரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வடமாநில தொழிலாளர்கள் 28 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்பான உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கண்ணியப்பன்.